ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மிக உயர்ந்த விருது விருதான சாம்பியன் ஆஃப் தி இயர் என்கின்ற ஒரு விருது வழங்கியிருக்கிறார்கள். இந்தியாவில் அந்த விருதை பெறக்கூடிய முதல் நபராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உருவாகியிருக்கின்றார்கள். கடந்த 4 ஆண்டுகளிலே நாடு முழுக்க 8 கோடி கழிவறைகளை ஏழை எளிய மக்களுக்கு கட்டிக் கொடுத்ததோடு மட்டுமல்ல, பிளாஸ்டிக் பொருளை பயன்படுத்துவதை தவிர்ப்பதற்கு 2022க்குள்ளாக முடிவெட்டக்கூடிய ஒரு முடிவு எடுத்திருக்கின்றார்கள். தூய்மை இந்தியா திட்டத்தின் அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை அவர்கள் நடைமுறைப்படுத்திய காரணத்தினால் இந்த சிறப்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அவருக்கு கிடைத்த அந்த சிறப்பை இந்த நாட்டில் வாழ்கின்ற 130 கோடி மக்களுக்கு அவர் அர்ப்பணித்திருக்கின்றார். இந்த சிறப்பை பெற்றிருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். விஷயம் ரொம்ப தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடியுடைய அரசு ஏற்பட்ட உடனடியாகவே நாடு முழுக்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய வகையில், விவசாயிகளுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய வகையில் பயிர் பாதுகாப்பு திட்டத்தில் பல மாறுதல்களை செய்து அந்த திட்டத்தின் மூலமாக விவசாயம் செய்யக்கூடிய நிலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், பயிருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், விளைய வைத்து அறுவடை செய்த பின்பாகவும் கூட விளைய வைத்த பொருளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இப்படி பல நிலைகளில் இழப்பீட்டுத் தொகை கொடுத்த காரணத்தினால் இன்றைக்கு விவசாயிகள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் தமிழ்நாடு தான் அதிகப்படியான இழப்பீட்டுத் தொகையை பெற்றிருக்கின்றது அகில இந்திய அளவில். இது நமக்கு சிறப்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நமக்கு இழப்பு ஏற்படக்கூடாது, இழப்பு ஏற்பட்டு வேலை இல்லாத வேலை என்ன வேணும்னு இதுவரைக்கும் கேட்டிருக்காங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ காங்கிரஸ் கட்சிக்கோ தமிழ்நாட்டில் ஹைட்ரோ கார்பன் போன்ற எந்த திட்டத்திலும் பேசுவதற்கு அருகதையற்றவர்கள், பேசுவதற்கு அருகதையற்றவர்கள். ஒரு புறத்தில் நாம் வந்து சொல்லிவிட்டுக்கிறோம் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கணும் அப்படின்ட்டு. உலக நாடுகள் அளவில் பெட்ரோல் டீசல் விலை கூடிக்கிட்டு இருக்குது. நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளை நாம் எடுக்காமல் அயல்நாட்டிலிருந்து வாங்கணும் அப்படின்னு சொன்னால் காங்கிரஸும் திமுகவும் அயல்நாட்டினுடைய கைக்கூலிகளாக ஏஜென்ட்களாக இருந்து செயல்படுறாங்களா? மக்களை தேவையற்ற முறையில் அச்சுறுத்துவது ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்படுவது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி காட்டுவது, இது போன்ற கேவலமான அரசியலிலிருந்து காங்கிரஸும் திமுகவும் விடுதலை பெற வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது, எல்லாரும் ஜெயலலிதா ஆக முடியாது, அப்படி எல்லாரும் கற்பனை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னால் காண மயிலாட கண்டிருந்த அவர்களுக்கு அப்புறம் வந்து நல்ல தலைவர்கள் தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற நடிகராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே நபர் ரஜினிகாந்த் அவர். காந்தி அவருக்கு விடுதலையே கிடைக்காது, அவருக்கு விடுதலையே கிடைக்காது. காரணம் இவங்களுக்கெல்லாம் கற்பனையில் போராட்டங்கள் நடத்திட்டு ரஜினிகாந்த் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுறாரு. ரஜினிகாந்த் ஆதரவாக செயல்படுறதா செயல்பட எனக்கு தெரியாது. ரஜினிகாந்த் இன்னும் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கல, ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம், ஒரு நல்ல நடிகர், நல்ல மனிதர், மக்களுக்கு நல்ல செய்வார் அப்படிங்கக்கூடிய எண்ணம் இருக்குது. அது எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. சார் யார் வேணாலும் வரலாம் சார், அது தப்பே கிடையாது. எந்த துறையை சேர்ந்தது நாளைக்கு நீங்கள் வாங்க,
பத்திரிகைத்துறை சேர்ந்தவங்க எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? இன்னைக்கு பாராளுமன்றத்தில் எத்தனை பத்திரிகைத்துறை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க? நடிகர்கள் எத்தனை பேர் வந்துட்டு இருக்கிறாங்க? அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் இது ஏதோ புறம்போக்கு நிலம் போல நாதி இல்லாமல் கிடக்குது போலையும் தமிழ்நாடு, அந்த மாதிரி ஒரு சிந்தனையில் வரக்கூடாது. நடிகர் விஜய் அவர்களை நான் வந்து குற்றம் சொல்ல மாட்டேன். முழுமையான ஒரு அரசியலுக்கு அவர் வருவார் என்று சொன்னால் வரையில் தப்பு கிடையாது. ஆனால் ஒன்றும் இல்லை, இருக்கிறவெல்லாம் மோசம் அப்படின்னு சொன்னால் இருக்கிறவெல்லாம் முட்டாள் கிடையாது, இருக்கிறவெல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கல. அந்த வார்த்தை எப்படி சொல்ல முடியும்? நான் வாங்க மாட்டேன், மற்றவங்களாம் வாங்கிட்டு இருக்கிறாங்களா? நீ குறிப்பிட்டு சொல்லணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளில் யார் யார் லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க சொல்லட்டும். முதல் பாராட்டு நான் போய் அவருக்கு மாலை போடுறேன், நான் போய் அவருக்கு மாலை போடுறேன். கொத்தாம்போதோ சொல்லிட்டு இருக்க அர்த்தம் கிடையாது. எல்லாரும் தான் சொல்லுவாங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி, எல்லாரும் தான் சொல்லுவாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னு சொன்னால் சிங்கிள் நயா பைசா வாங்க மாட்டோம்ட்டு. வந்த பிறகு எப்படி இருக்குது? வந்த பின்னாடி எப்படி இருக்கிறாங்க? அதுதானே கணக்கு. வந்த பின்னாடியும் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கும் தெரியும். நல்லா சவால் விட்டு சொல்கிறேங்க, பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கத்தில் ஒரு சிங்கிள் நயா பைசாவுக்கு வந்து லஞ்சமோ ஊழலோ கிடையாது. சவால்ட்டு நாங்கள் பேசுகிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை விட 2014 பெற்ற 282 பாராளுமன்ற உறுப்பினர்களை விட அதிகப்படியாக 350 பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெறுவதோடு மட்டுமல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக 400 மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி ஆட்சியை கைப்பிடிக்கும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமர்வார்கள்.